நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மரணமாஸ் கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவீரா நீ மீண்டும் பிறப்பாயடா அப்படின்னு சொல்லி மாவீரன் சம்பவத்தெல்லாம் போட்டிருப்போம். சரி வாங்க, இன்னைக்கு எப்படி தான் அப்படி அடிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச் போட்டு நம்ம இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா எம்எம்ஜி தலை நாக்கு கீழே வர ஒருத்தர் அடிச்சிட்ருக்கான். அடி போடு 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 போடு, ஓடுறா ஓடுறா ஓடுறா, ஓடிட்டா இருக்கான். மாவீரா நீ மீண்டும் பிறப்பாயடான்ற மாதிரி இப்போ மாவீரனை கொல்ல தயாராகிட்டானுங்க இனிமீங்க. அடடடா போடு 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 போடு. மாவீரனை வந்து சதைச்சு புட்டான், முதுகில் குத்திட்டான், பாகுபலியை வந்து கட்டப்பா குத்துன மாதிரி நம்மளை குத்திட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு முடிச்சிட்டானுங்க. மாவீரா வந்து மறுபடியும் பிறக்கணும் அப்படின்ட்டு நம்ம பசங்கள்லாம் வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறானுங்க. ஸோ எஸ்ஏ தமிழன் வந்து இங்கே உட்காந்து மெடிக்கேட் போட்டிருக்காரு. அவங்க ரைஸ் ஸ்டார் இருக்காரு. என்னடா இது ரைஸ் ஸ்டார், எந்த ரைஸ் ஸ்டாரா அப்படின்னு கேட்காதீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வரும். சரி, அவர் நம்ம கூட ப்ளே பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையில் இருந்தார், அதனால் அவர் கூடயும் ஒரு ப்ளே பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் போட்டுவிடுங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அடடா எம்எம்ஜி தலை அடி வாங்கிட்டு ஓடுறாரு. எத்தனை எழுத்துருக்கு, எவ்வளோ இருக்குன்னு கிளியராக தெரியல, விடுங்க. ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டார் நாக்கு ரைஸ் ஸ்டாரை போட்டு ஊனிட்டானுங்க. படபடபடன்னு அழுத்துறானுங்க, அழுத்தி பிடிக்கிறாங்கய்யா. மூணு பேர் இருக்கானுங்க. நம்ம டீம் காரணங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் செமையாக எழுத்து கம்மியாக இருக்குது. எம்எம்ஜி அசியா தமிழன் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. ஹெட்ஷாட் போடுவாருன்னு பார்த்தா போட்டார், ஒரு நாக் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரை பிடிச்சி செஞ்சு விட்டானுங்க, வச்சு குத்து குத்துன்னு குத்தி விட்டானுங்க. பாவமா பயப்பில் ரெண்டு செம அடி வாங்கியிருக்காரு. சரி ரைட், இன்னொருத்தர் இருக்காரு, நம்ம எம்எம்ஜி தலை இருக்காரு. தலை என்ன பண்ணுறாரு, ஐயோ தலையை தலையிலேயே வச்சு அடித்து விட்டானுங்க. சரி ரைட் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு வந்துருச்சு. டெசர்ட் டீகள் எடுத்து உங்களை தம்சம் பண்ணுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா டெசர்ட் டீகள் எடுத்துட்டேன். சரி டெசர்ட்டிகில் எடுத்துகிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயாராக்கிட்டேன். ஓ ரைஸ் ஸ்டார் என்ன சொன்னார்னா, ப்ரோ டெசர்ட்டிகில் கீழே போடுங்க ப்ரோ, நான் A94 கீழே போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே போட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகில் அவருக்கு கொடுத்துட்டு நம்ம A94 ஆட்டைய போட்டாச்சு. சரி ரைட், இதுக்கு மேலே வந்து சம்பவத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னையாடா போட்டீங்க, மாவீரனை வந்து சாட்சி விட்டீங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்களை வச்சு செய்யணும், நான் ஒரு அளவு நின்று அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர்த்த அடிக்கிறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம்ஜி எஸ்ஏ தமிழை போட்டானுங்க. A94 வச்சு ஃபஸ்ட்டு புல்லட் எடுத்துட்டானுங்க. அடாடாடா நம்ம டீமில் இருந்த ஒரே ஒரு ப்ரோ பிளேயர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடணும். சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கலாம். ரைஸ் ஸ்டார் அங்கே இருக்காரு, எம்எம்ஜி தலை இங்கே இருக்காரு, நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. பார்த்தா இங்கே எவனையுமே காணோம். ஷார்ட் ரேஞ்சுக்கேனாலும் A94 வச்சு எகிரி எகிரி அடிக்க முடியாது. அங்கே ஒருத்தருக்கான் போடு போடு. ஆடாப்பா இங்கே உள்ள ஒருத்த வந்துட்டான்டா, போடுறா 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 ராமா போடுறா, போடு 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 போடு. மாவீரா நீ மீண்டும் பிறப்பாயடா. 2 HP வச்சு போட்டு விட்டாச்சு. 2-ஆ 3-ஆ எத்தனையோ ஹெச்பி, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வச்சு சொருவி விட்டாச்சு. எங்களையா கை வச்ச இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 4 பேர்த்தையும் வச்சு நாக்கடி அடித்து விட்ருவேன். ஏதோ வாயில் ஒரு மாதிரி வருது, ஸோ தப்பாக நினச்சிக்கடா. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டார் நாக்காகி விட்டார். எம்எம்ஜி தலை இங்கே இருக்கார். ரைஸ் ஸ்டார்கிட்ட தான் 4 பேர் இருக்கானுங்க, சாரி 3 பேர் இருக்கானுங்க. சதீஷ் தமிழ் டீம் தான் ஆப்போனண்ட்டில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கொருத்த வரான், எகிரி அடி போடு, ஹெட் ஷாட் வேறு லெவல் ஹெட் ஷாட்டு. ஸோ வெறித்தனமாக அடித்தா பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டானுங்க. இப்போ இப்போ க்ளோவால் போட்டால் வண்டி விட்ருவோமா, எங்கள் ரைஸ் ஸ்டாரவே போட்டேன், என் சப்ஸ்கிரைபர்ரா, என் சப்ஸ்கிரைபர் மேலேயா கையை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சினங்கொண்ட சிங்கத்தை சீண்டிட்டானுங்கன்னு வந்து அடித்தேன். போடு 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 போடு, இட்ஸ் மீ மரணமாஸ் கேமிங், படா படா ப்ரோ பிளேயர் யூனோ அப்படின்ற மாதிரி ட்ரிபிள்கில் அடித்து தெரிக்க விட்ருக்கோம் இந்த மேட்ச்சு. ஸோ வெறித்தனமாக அடி ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு M1887 எடுத்துக்கிட்டு, சாரி M1887 எடுக்கலான்னு நினச்சி தம்சன் எடுத்துட்டேன். தம்சன் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பனிப்புகை, சாரி பனிக்கட்டியை ஒரு 3 வாங்கிட்டோம். பனிக்கட்டி அப்படின்னா க்ளோவால். ஸோ பனிக்கட்டியை போட்டு அவங்கள பறந்து பறந்து அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி பனிக்கட்டியை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1-1 அப்படின்ற பட்சத்தில் போயிட்டுருக்கு. இது வந்து தேர்ட் ரவுண்டு. ஓகே ரைட், ரைஸ் ஸ்டாரு எம்எம்ஜி எஸ்ஏ தமிழ்லாம் மேலே ஏறிட்டாங்க, நம்மளும் ஏறுவோம், ஏறி எகத்தாளமாக அடிப்போம் அப்படின்ட்டு ஏறிட்டுருக்கோம். ஸோ நேற்று நடத்தின டோர்னமெண்ட்டு கிவ்அவே வின்னருக்கு வந்து நம்ம ப்ரைஸ் கொடுத்துட்டோம். அது வந்து நம்ம லைவில் லாஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். அடி போடு போடு, ஹெட் ஷாட் வேறு லெவல் தெரிக்க விடு. யார் மேலே ரோடு போட்டால் கோடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டாருக்கு வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். ரிவ்யூ பண்ணால் பைப்பில் இந்த சைடு வந்து அடிக்கத்தான் பார்க்குறாரு, கில் அடிக்க தான் பார்க்குறாரு. சரி விடுங்க, அவர் கில் அடிக்கிட்டோம், நம்ம அப்படியே மெதுவாக இறங்கி கீழே போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். இறங்கி மெடிக்கிட் வேறு கம்மியாக இருந்துச்சு, அப்படியே அலோக்கா போட்டு விட்டு ஓடலாம் அப்படின்ட்டு வந்தேன். தம்சாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்சாவை எடுப்பேன். பாருங்கள் இங்கே ஒருத்தருக்கான் நல்லா பார்த்துட்டேன்.
போடு எச்ஆர் தான் இவனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்ட சினம் கொண்ட சிங்கத்தை சீண்டின மாதிரி அடி போட்டு பழந்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனும் போட்டாச்சு எச்ஆர்ட். ஸோ வேறு லெவலில் தெறிக்க விட்டுட்டுருக்காங்க நம்ம பசங்க. ஸோ வெறித்தனமாக ஒரு அடி விழுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டேன். இப்போ பாருங்க நம்மளை வச்சு ஊனி விட்டுருவானுங்க இந்த இடத்துல தான். ஸோ எஸ் சாரி எம்எம்ஜி தலை போயிட்டார். இது வேறு மேட்சா. ஸோ தப்பு தப்பாக சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த சைடு வந்தாச்சு, விக்ட்ரி அடித்து விட்டோம். பார்த்தீங்கன்னா 2-1 நாங்கள் 2 ரவுண்ட் அடிச்சிட்டோம், அவங்க 1 ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு ஓடிட்டுருக்குது. வேறு லெவலான மேட்ச் இது. ஆனால் சரி ஓகே இப்போ என்ன வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டேன். ஓகே வாங்கடா வாங்கடா கைப்புள்ள ஏதாவது வாங்கிடா வாங்கடா அப்படின்ட்டு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஆச்சு சூனியம் வச்சுட்டானுங்க எவனோ எனக்கு சூனியம் வச்சுட்டானுங்க, அதுதான் ஒன்றும் பண்ண முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு குளோவால் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே டைமிங் முடிஞ்சு. ஓகே ரைட் சூனியம் வச்சா வண்டி விட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த நேரம் நின்றுருந்தேன். சரி போய் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு என்னமோ ஆயிடுச்சு மொபைலு. அடா போடா 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 போக மாட்டேங்கிறானே போக மாட்டேங்கிறானே. எஸ்ஏ தமிழ் வேறு நாக்க ஆகிட்டாரு. இப்போ போய் அடி பொழந்து விடலாம். ரைஸ்டாருக்கு வர ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. 4 பேர் இன்னும் அவங்க டீமில் இருக்காங்க. எஸ்ஏ தமிழில் ஊனி விட்டானுங்க, ஒரே ஊனாக ஊனிட்டானுங்க, வச்சு சதைச்சு விட்டானுங்க. இந்த வீட்டு மேலே வேறு ஒருத்தருக்கான் அடிலாம். ஸோ வேறு லெவலில் அடி விழுந்துச்சு. இருந்தாலும் நம்மளை தெறிக்கி விட்டுவானுங்க மாதிரியே. சரி ஓடு 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 பேக் அடி பேக் அடி பேக் அடிச்சிடலாமா பேக் அடிச்சிடலாமா. எங்கெங்கயோ சுட்டுட்ருக்கேயா பாட்டுப்பையா பாட்டுப்பையா. அடப்பாவி பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்திடுச்சு. பதினின்னு அடித்து விட்டது அந்த பொண்ணு. சரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபோன் வேறு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ரைட் இவர் என்ன தான் பண்ணுறாரு, இவர் அடிப்பாரா மாட்டாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஹீரோயில் தான் மேக்ஸிமம் எல்லா பிளேயருமே இருக்காங்க. சரி போங்க தலை போங்க. தலைக்கு எப்படி அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். தலை அவங்களோட தலையை பொழப்பாரா இல்லை இவங்க இவரோட தலையை அவங்க பொழப்பாங்களான்னு பார்க்கலாம். சரி தலையை மெடிக்கெட் போட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஹெல்த் மிகவும் குறைவாக உள்ள காரணத்தினால் மெடிக்கெட் போட்டுக்கொண்டு அங்கே ஒரு எனிமி இருக்கான். அடி போடு 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 போடு. ட்ராங்க் நல்லா தூக்கியிருக்கலாம், இருந்தாலும் அடிக்க முடியவில்லை. சரி இந்த சைடு ஓடி போய் அடிப்பார் பார்க்கலாம். 4 பேர் இருக்காங்க, இந்த டைத்தில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அடித்தார், ஒரு அடி தான் விழுந்துச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட் போட்டு மண்டையை பொழந்து விட்டுருச்சு. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவர். ஸோ ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா M1 87 எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்மெட் வெஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. குளோவால் தான் நமக்கு போடுறக்கே வராது. இருந்தாலும் இதுக்கு மேலே குளோவால் போட்டு பழகணும் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா விளையாண்டு ஒரு ப்ரோ பிளேயர் அல்ட்ரா ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுவேன். விளையாண்டு நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்கள் பேரம்பேத்தி தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோ காலம் ஆகும் நம்ம ஒரு அல்ட்ரா ப்ரோ பிளேயராக மாறுறதுக்கு. சரி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கலாம். எங்கே இருக்கிறான், இங்கே ஒரு எனிமி வரான். சரி இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அடிக்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட லாங் கன் இல்லை, ஷார்ட் ரேஞ்சு கன்று தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏ தமிழ் நாக்கு போடு நாக்கை போட்டு விட்டானுங்க, நம்ம ஆளுக்கு போட்டு முடிச்சு விட்ருவானுங்க மாதிரி. சரி ரைட் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் இருக்கானுங்க, 2-3 பேர் இருக்கானுங்க. எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு தான் நானும் நினச்சி கொண்டே இருந்தேன், நினைத்து கொண்டிருந்தேன். இங்கே ஒருத்தவன்ட்டான் போடலாம் ஆனால் ட்ராக் மட்டும் ஆயிடுச்சு, ஃபயர் வந்து பண்ணலை. அது ஒரு மிஸ்டேக்காக போயிடுச்சு. இப்போ பாருங்கள் மேலே தான் இருப்பான் பைபிளில். போடு 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 போட் போடு. ஒரு அடி விழுந்துருச்சு, ஒரு அடி விழுகலை. அதுக்குள்ளே குளோவால் போட்டான் பைபிளில். சரி ரைட் இந்த சைடு எவனாவது வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயத்தில் இங்கே வந்து நின்னேன். ஏன்னா மேலே இருக்கிறவன் வந்து ஹெல்த் கம்மியாக இருக்கும், ஆனால் ஹெல்த் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தான் நின்றுருக்கான், ஒரு அடி விழுந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு நல்லா டேமேஜ் தரான், குதிச்சுட்டான். ஒரு அடி விழுந்துருச்சு, குளோவல் போட்டு விழுந்தினேன். அடப்படுபாவி நான் ஒரு ப்ரோ பிளேயரை நிரூபிக்கிறதுக்குள்ளே முடிச்சு விட்டானுங்க. சரி விடுங்க, அவன் வந்து நம்மளை ஊனி விட்டான். ஊன்னா மட்டும் இவனை விடக்கூடாது, இவனை வச்சு செய்யணும். ரைஸ்டாக இருக்காரு, இன்னும் 3 பேர் இருக்கானுங்க ஆப்போனண்ட்டில். பார்த்தீங்கன்னா HK சதீஷ் போட்டு பிளந்து விட்டாரு பைவில். சரி பிளந்து விட்டு சீன் உள்ளான்னு பார்த்தாரு. சரி விடுங்க சீன் விட்டாரு. பார்த்தீங்கன்னா அவங்க 3 ரவுண்ட் அடிச்சிருக்காங்க, நாங்கள் 2 ரவுண்டு தான் அடிச்சிருக்கோம். 2 ரவுண்டு அடித்தா மட்டும் என்ன நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. தெறிக்க விட்டுருவோம் இந்த மேட்ச்சு, பொல பொலன்னு பொழப்போம். பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே ரைட் எல்லாமே வெறி கொண்டு ஓடிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மேட்ச் வந்து எப்படியாவது பூயா அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நோக்கத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே வெயிட் ஓகே எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சினம் கொண்ட சிங்கத்தை மாதிரி தேடிக்கொண்டே இருந்தேன்.
சினங்கொண்ட சிங்கத்தையாடா சீண்டி பார்த்தீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொம்பளை வந்துருச்சு. அடித்தா இது இதிலே அடி விழுகுது. சரி அடித்தா மட்டும் பட மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றிட்டு வந்தேன். நம்ம பசங்க அந்த சைட்லேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ரைஸ்டார் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு புல்லட்டு போட இங்கே இருக்கா அந்த பொண்ணு போட 54 ஒரு ஹெட்ஷாட்டு 99 எக்கச்சக்கமான ஹெட்ஷாட் வந்துச்சு கசகசனு. சரி விடுங்கடா காட்டு காட்டுன்னு காட்டி விடலாம் அந்த பொண்ணை வச்சு ஊனி தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஊனி விட்டாச்சு. குத்தியே போட்டானுங்க ஹெட்ஷாட் போட்டாச்சு. வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி போட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க டீமில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்க அப்படின்றத தேடிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பார்த்தா காணோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து தேடி பார்த்தா எங்கே இருக்கானுங்கன்னு பார்த்தா நம்மால் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ரைட் ரைட் ஸ்டார் நாக்கு எஸ்கேஎஸ் வச்சு முடிச்சிட்டாரு. ஸோ கீழே குதிப்பார் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா முடிச்சு விட்டார். அதுக்குள்ளே எம்எம்ஜி தலை வந்து ஹெட்ஷாட் போட்டு ஒரு கில் அடிச்சிருக்காரு. ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரலாம் வந்து தேடலாம் மெடிக்கிட் சரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா டெசர்ட்டிகள் இருந்துச்சு. சரி டெசர்ட்டிகளை வச்சு தம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன். பார்த்தா மேலே தான் இருக்கா அந்த நாய். ஒரு எய்ம் பண்ணி அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எலைட் பிளேயர் விசஸ் ஃபஸ்ட் எலைட் பிளேயர் விசஸ் நூ பிளேயர் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தருக்கான் நல்லா டேமேஜ். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹெட்ஷாட். இந்த ஹெட்ஷாட் விழுகும்னு நான் நினைக்கல, சும்மா தான் அடிச்சுட்டு இருந்தேன். ட்ராக்லாம் பண்ணவே கிடையாது. ஈஸியாக ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. எமோட்டோ போட்டு அவனுங்களை காண்டி ஏற்றி விட்டோம். தமிழ் டீம் தானே அவனுங்களை காண்டி ஏற்றி விடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ கிளாஸ் கோடில் தமிழ் டீம் வந்தால் மட்டும் அவனுங்களை போட்டு தள்ளிடணும், தமிழ் நம்ம தான் கெத்து அப்படின்றத காட்டிடணும் அப்படின்னு ஒரே எண்ணத்தில் விளையாடுவோம் எப்பயுமே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளோவால் எடுத்தாச்சு, அப்புறம் M1887 அண்டு MP40 எடுத்தாச்சு. சரி இப்போ போய் அடி புழக்க வேண்டிய நேரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ்டாருக்கு ஒரு M1887 எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து புல்லட் எடுத்து வீசியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 கில் பண்ணியிருக்கோம் வேறு லெவலில். ஸோ வேறு லெவல் பங்கமாக பண்ணியிருக்கோம். ரெண்டு கிரானைட் எடுத்து வீசி எங்கேயும் எப்படியும் அங்கே தான் இருப்பானுங்க. கிரானைட் நம்ம வீசினா கிரானைட் நமக்கே வந்துடும் அப்படின்ட்டு வேறு ஒரு பயம். பார்த்தா நமக்கு தான் வந்துருச்சு. எப்படி கிரானைட் ஆப்போனன்ட் வீசுகிறோம் கிரானைட் நம்ம வீசினது கிடையாது. ஆப்போனன்ட்டு எம்எம்ஜி தலை பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்கார். ரிவ்யூ பண்ண சொல்லிட்டுருக்காரு. நம்மக்கிட்ட எழுத்தே இல்லை, அதனால் நம்ம எஸ்ஏ தமிழன் ரிவ்யூ பண்ணுறாரு. நம்ம போய் இனிமே பந்தாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடில் நின்று ரிப்பேர் கிட்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ ரைட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம போய் அடிப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கே நாக்கில் இருக்க ஒரு பொம்பளை. சரி பொம்பளையை மட்டும் விடுவோமா போட்டு தள்ளியாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 3-3 ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க டீமில். ஒரு ஆள் நாக்கில் இருந்தார், அவரையும் முடிச்சு விட்டாச்சு. ரைஸ்டார் பார்த்தீங்கன்னா டபுள் கில் அடிச்சிருக்காரு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கில் அடிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே ஏறிட்டான் பயவில். என்னடா இது இப்படியெல்லாம் ஏறுறீங்களாடா மேலே, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கய்யா, எங்கேருந்து தான் வரீங்களோ, யார் சாமி இவனுங்க. ஆ சரி பாம்லாம் வீசி விடலாம். பாம்லாம் வீசி விட்டுட்டு இந்த சைடில் வந்தேன். சரி எப்படி இந்த சைடில் தெரிவானுங்க அடிச்சு விடலாம், இந்த சைடில் இறங்கினாலும் அடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா எவனையுமே காணும் மேலே இருக்கானுங்க. சரி MP40 வச்சு வர அழுத்துறான்னு 7-8 ஒரு குளோவால் போடு. கொஞ்சம் டெசர்ட்டிகள் எடுத்து அடி 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 இட்ஸுமி படா படா ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற விதமாக ஒரு ஹெட்ஷாட் போட்டு விட்டோம் பங்கமாக. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்எம்ஜி மாவீரா அப்படின்னு தான் என் பேர் இருந்துச்சு. ஸோ மாவீரா வந்து மீண்டும் பிறந்து மக்களை தெரிக்க விட்டார், சரி எனிமிகளை தெரிக்க விட்டார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.